வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்று செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. கிளிநொச்சி உதயநகர் பகுதியில் இன்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவமும், யாழ் தென்மராட்சி மரவன்புலவு காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் மீட்கப்பட்டதான செய்தியும் வடக்கில் என்னதான் நடக்கின்றது என்று ஒரு உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இன்று அதிகாலை உதயநகர் பகுதியில் வாகனம் ஒன்றில் பயணித்தவர்கள் மீது ஸ்ரீலங்காவின் தென்பகுதியில் இடம்பெறும் பாணியில் உந்துருளியில் சென்ற இருவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் குறித்த வாகனத்தின் சாரதியான 38 வயதான ஒருவர் காயமடைந்தார். இதேபோல தமது புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை மரவன்புலவு காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் மீட்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா ராணுவம் அறிவித்துள்ளது. அடுத்த வாரம் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே வடக்கு செல்ல உள்ள நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது சில ஐயங்களை எழுப்புகின்றது. குறிப்பாக தெற்கில் இடம்பெறும் பாணியில் உந்துருளியில் சென்ற இருவர் வாகனத்தில் பயணித்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகத்தை செய்துவிட்டு தப்பியோடியமை புதிய எச்சரிக்கை மணிகளை ஒலிக்க விடுகின்றன. கனகபுரம் பகுதியில் ஏற்பட்ட முருகல் நிலையொன்றை அடுத்தே இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் அரசியல் பரப்பில் நாட்டின் உள்நாட்டு கடனை மறுசீரமைப்பது தொடர்பான விடயங்கள் தொடர்ந்தும் அதிர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது. அனைத்துலக நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின் அடிப்படையில் அரசாங்கம் மேற்கொள்ளவுள்ள இந்த கடன் மறுசீரமைப்பு குறித்து அரசாங்கம் இதுவரை தெளிவான விவரங்களை தெரிவிக்கவில்லை என்பதால் சில பதற்றங்கள் தொடரத்தான் செய்கின்றன. ஆயினும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்தில் நேற்று மக்களுக்கு சில உத்தரவாதங்களை வழங்க தலைப்பட்டார். வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு கடன்களை மறுசீரமைப்பதற்கான முன்மொழிவுகள் இன்று விசேடமாக கூட்டப்பட்ட அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முதல் ரணிலின் இந்த உறுதிமொழிகள் வந்தன. இன்று இடம்பெறும் சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் இன்று மாலை ஆளுங்கட்சியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேசும் ரணில் அவர்களுக்கு உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான விளக்கங்களை வழங்க உள்ளார். குறிப்பாக ஊழியர் சேமலாப நிதியம் உட்பட்ட எந்த ஒரு பொது நிதிய கட்டமைப்பிலும் பாதிப்பு வராது, அதேபோல நாட்டின் வங்கி கட்டமைப்பின் உறுதித்தன்மைக்கும் பாதிப்பு வராது, நாட்டில் உள்ள 50 மில்லியனுக்கும் அதிகமான வங்கி வைப்பாளர்களின் வைப்பு தொகைக்கும் பாதிப்பு வராது, தற்போது வங்கி வைப்பு தொகைக்கு செலுத்தப்படும் வட்டிக்கும் பாதிப்பு வராது என ரணிலின் உறுதிமொழிகள் அளிக்கப்படுகின்றன. எனினும் நாட்டின் கடனை மறுசீரமைக்காமல் விட்டால் 2035 ஆம் ஆண்டளவில் இந்த கடன் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை முற்றாக விளங்கி அதற்கு மேலேயும் பாயும் அளவுக்கு அரசாங்கத்துக்கு கடன் நெருக்கடியை உருவாக்கும் என்பதால் அவ்வாறான ஒரு நிலைமையை தவிர்த்து கொள்ளவே கடன் மறுசீரமைப்பு நகர்வு அவசியமானது என்பதையும் வலியுறுத்துகின்றார். அத்துடன் தான் கடந்த வாரம் செய்த ஐரோப்பிய பயணத்தின் அடைவுகள் குறித்தும் அவர் நாட்டு மக்களுக்கு சொன்னார். ஐரோப்பிய பயணத்தின் போது பொதுநலவாய அமைப்பின் பொதுச் செயலாளர் நாயகம் பெட்ரிசியா ஸ்கொட்லேண்ட், அனைத்துலக நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா ஜோஜிவா, நெதர்லாந்தின் பிரதமர் மற்றும் நிதியமைச்சர், அமெரிக்க திரசேரி செயலாளர், ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் ஆகியோருடன் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு குறித்து கலந்துரையாடி சில அடைவுகளை பெற்றதாகவும் ரணில் கூறுகின்றார். இனி இந்த விடயம் தொடர்பில் இந்திய பெரியன்னருடன் கலந்துரையாட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதே சமகாலத்தில் சீனாவையும் அவர் விட்டுக் கொடுக்கவில்லை. தற்போது சீனாவுக்கான பயணத்தை மேற்கொண்டுள்ள வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி அங்கு நடத்திய கலந்துரையாடல்களின் போது சீனாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான பொருளாதார தொடர்புகளை பலப்படுத்துவது குறித்த உடன்பாடு ஒன்று எட்டப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் ஸ்ரீலங்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் எந்த ஒரு இராணுவ ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும், இனிமேலும் அவ்வாறான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என பிரான்சில் வைத்து பிரெஞ்சு ஊடக நிறுவனத்துக்கு ரணில் செவி வழங்கிய பின்னர் அவரது இந்த கருத்து நேற்று வந்தது. இன்னும் சில நாட்களில் இந்திய பெரியண்ணன் வீட்டுக்கான பயணத்தை ரணில் மேற்கொள்ளவுள்ள நிலையில் இலங்கையை மையப்படுத்திய ஏட்டிக்கு போட்டியான இந்திய சீன நகர்வுகள் வருவதும் தெரிகின்றது. அந்த வகையில் இந்தியாவில் நடைமுறையில் உள்ள ஆதார் அட்டையை ஒத்த ஒரு தனித்துவ எண்ணியல் அடையாள அட்டைகளை இலங்கையில் புழக்கத்தில் விடுவதற்கான திட்டத்துக்கு டெல்லி வழங்கிய அழுத்தம் வேலை செய்ததாக தெரிகின்றது. இந்தோ ஸ்ரீலங்கா கூட்டு திட்டத்தில் இந்த நவீன ரக அடையாள அட்டைகளை உருவாக்கும் திட்டம் தற்போது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் உறுதிப்படுத்தப்படுகின்றது. இந்த புதிய அடையாள அட்டையில் பயோமெட்ரிக் எனப்படும் உயரளவியல் தரவுகள் பல உள்ளடக்கப்படும் எனவும் தெரிய வருகின்றது. இந்த திட்டத்தை நிறைவேற்றும் பொறிமுறையை ராஜபக்சக்களின் ஆட்சி காலம் முடக்கிய நிலையில் தற்போது இந்த திட்டம் மீண்டும் முனைப்பு கொண்டிருப்பது இந்தியாவுக்கு சாதகமாக தெரிகின்றது. இதேபோல வடக்கை மையப்படுத்தி இந்தியாவின் பயண சேவை தொடர்பாடல்கள் அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு போட்டியாக சீனாவும் இலங்கையுடனான பயண தொடர்பாடல்களை அதிகரிக்க தலைப்படுகின்றது. வடக்கை பொறுத்தவரை அங்கு இந்தியா விமான சேவைகள் மற்றும் உல்லாச படகு சேவைகளை விரிவாக்கம் செய்கின்றது. இப்போது அதற்கு பதிலடியாக சீனாவும் இலங்கைக்கான பயண தொடர்பாடல்களை அதிகரிக்க தலைப்படுகின்றது. அந்த வகையில் ஜூலை 3ஆம் தேதி முதல் ஏர் சைனா கொழும்புக்கான புதிய விமான சேவைகளை ஆரம்பிக்கின்றது. இந்த புதிய திட்டத்தின்படி செங்டு மற்றும் கொழும்புக்கிடையே வாரம் 3 விமான சேவைகள் ஏர் சைனாவால் இயக்கப்பட உள்ளன.
இந்த நிலை இந்தியாவின் ஆளுந்தரப்பான பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலையின் பிரித்தானிய பயணம் நாளை முடிவடையும் நிலையில் ஈழத்தமிழர்களின் அரசியல் பரப்பில் ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைமையே இந்தியாவுக்கு சிக்கலாக உள்ளதான விசனத்தை அவர் லண்டனில் தன்னை சந்தித்த தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகளிடம் வெளிப்படுத்தியதாக தெரிய வருகிறது. காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களுடன் கூடிய 13 திருத்தம் என்ற டெல்லியின் செய்தி லண்டனில் அண்ணாமலையால் பல நிகழ்வுகளில் கூறப்பட்ட நிலையில் அதற்கும் அப்பாலான தீர்வு வேண்டுமென தமிழர் தரப்பு கோரி வரும் நிலையில் அரசியல் தீர்வு விடயத்தில் தமிழர் தரப்பு ஒன்றாக நின்று குரல் கொடுக்காதவரை இந்தியாவால் 13 திருத்தத்துக்கு அப்பால் செல்வது கடினம் என்ற விடயத்தை அண்ணாமலை குறிப்பிட்டதாக செய்திவீச்சுக்கு புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் பிரமுகர்களால் தகவல்கள் கூறப்படுகின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு முன்னர் பின்னடித்ததாக கூறப்படும் விடயமும் டெல்லிக்கு விசனத்தை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. அண்ணாமலை மீண்டும் நாளை சென்னை திரும்பிய பின்னர் தனது பிரித்தானிய நாடிவெடிப்பு அறிக்கையை ரணிலின் அடுத்த மாத இந்திய பயணத்துக்கு முன்னர் டெல்லிக்கு கையளிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ரஷ்யாவை கடந்த சனியன்று ஒரு கலக்கு கலக்கிய அந்த 36 மணி நேரம் குறித்து முதன்முறையாக மௌனம் கலைத்த பெலாரஸ் அரச தலைவர் அலெக்சாண்டர் லுகாஷென்கோ கிளர்ச்சியின் காலகட்டத்தில் இடம்பெற்ற பரபரப்பான விடயங்கள் சிலவற்றை வெளிப்படுத்தியுள்ளார். அதன் பின்னர் தான் இந்த கிளர்ச்சியின் நாயகனான வாக்னர் இராணுவத்தின் தலைவர் ஜெவனி பிரிகோஜின் பெலாரஸில் நேற்று முதல் அஞ்ஞாதவாசம் செய்வதையும் அவர் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தினார். ஏற்கனவே பிரிகோஜின் பெலாரஸில் தான் இருப்பதான செய்திகள் வந்திருந்தாலும் பெலாரஸ் இதனை உறுதிப்படுத்தவில்லை. கடந்த சனிக்கிழமை இரவு இறுதியாக தெற்கு ரஷ்யாவில் தென்பட்டதிலிருந்து அவர் தங்கியிருக்கும் இடம் நேற்று காலை வரை மர்மமாகவே இருந்தது. இந்த நிலையில் நேற்று காலை வரை அவர் ரஷ்யாவுக்குள் தான் தங்கியிருந்த விடயம் வெளிப்பட்டுள்ளது. நேற்று காலை பிரிகோஜினியும் அவருக்கு நெருக்கமான தலைவர்களையும் ஏற்றி சென்ற RA-20-79-5 என்ற பதிவிலக்கத்தை கொண்ட விமானமும் RA-02-87-8 என்ற இன்னொரு பதிவிலக்கத்தை கொண்ட விமானமும் பெலாரஸ் தலைநகர் மின்ஸ்க்கு அருகிலுள்ள விமானப்படை தளம் ஒன்றில் இரகசியமாக இறங்கியிருந்தன. இந்த இரண்டு விமானங்களும் தரையிறங்குவதற்கு முன்னர் அவற்றில் இருந்த டிரான்ஸ்போண்டோஸ் எனப்படும் தொடர்பாடல் கருவிகள் அணைக்கப்பட்டன. தொடர்பாடல் கருவிகள் அணைக்கப்பட்டதன் ஊடாக விமானங்கள் தரையிறங்கும் துல்லியமான இடம் மறைக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் தான் பிரிகோஜின் பெலாரஸில் தங்கியிருப்பதை லுகாஷென்கோ அறிவித்தார். பிரிகோஜினின் விமானங்கள் பெலாரஸில் தரையிறங்கியமை ஐரோப்பிய உளவுத்துறையாலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரிகோஜின் தலைமையிலான வாக்னர் ராணுவத்தின் கலக அணி மொஸ்கோவை நோக்கி நகர்ந்த வேளை மொஸ்கோவுக்கு 125 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த நகர்வு நிறுத்தப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம். வாக்னர் அணி மொஸ்கோவுக்குள் நுழைந்தால் பெரும் உதிரக்களம் ஏற்படும் என எதிர்பார்த்த உக்ரைன் மற்றும் மேற்குலகுக்கு இந்த திருப்பம் ஏமாற்றத்தை அளித்திருந்தது. இந்த நிலையில்தான் அந்த வேளை என்ன நடந்தது என்பதை பெலாரஸ் தலைவர் நேற்று வெளிப்படுத்தினார். வாக்னர் குழு மொஸ்கோவுக்குள் முன்னோர தலைப்பட்டால் அந்த அணியை பேரழிவு ஆயுதங்கள் கொண்டு அழிப்பதற்கு புட்டின் ஒரு கடுமையான முடிவை எடுத்ததாகவும் இந்த முடிவை அறிந்து கொண்டுதான் இந்த விடயத்தில் அவசரப்பட வேண்டாம் என புட்டினுக்கு பரிந்துரையை விடுத்ததாகவும் பெலாரஸ் தலைவர் கூறினார். குறிப்பாக பிரிகோஜின் மற்றும் அவரது தளபதிகளுடன் தான் பேச்சுக்களை நடத்தும் வரை இந்த விடயத்தில் பொறுமை காக்க வேண்டும் எனவும் அதற்கிடையில் வாக்னர் குழுவையும் அதன் தலைவர் ஜெவனி பிரிகோஜினையும் அழிக்க கூடாது என தான் புட்டினிடம் கூறிய போது முதலில் அதற்கு புட்டின் மறுப்பு தெரிவித்ததாகவும் தனது இந்த முயற்சி பலனற்றது எனவும் ஏனென்றால் பிரிகோஜினுக்கு தானே அழைப்பு எடுத்த போது அவர் தொலைபேசியை எடுக்கவே இல்லையென புட்டின் விசனப்பட்டதாகவும் பெலாரஸ் தலைவர் கூறினார். எனினும் இந்த விடயத்தில் தனக்கு ஒரு வாய்ப்பு வழங்குமாறு தான் திரும்ப திரும்ப கோரிய போது புட்டின் இறுதியில் அதற்கு சம்மதித்ததாகவும் அவர் கூறிக்கொண்டார். இதன் பின்னர் தான் பிரிகோஜினை தொடர்பு கொண்ட தான் வாக்னர் துருப்புக்கள் ரஷ்ய தலைநகருக்கு முன்னேறி சென்றால் ஒரு பூச்சியை போல வாக்னர் குழு நசுக்கப்படும் என்ற தகவலை சொல்லி இது மிகவும் ஆபத்தான விடயம் என்பதை பிரிகோஜினுக்கு விளங்கப்படுத்தியதாகவும் இதன் பின்னர் சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் தனக்கு மீண்டும் அழைப்பை எடுத்த பிரிகோஜின் இந்த விடயத்தில் விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் அனைத்தையும் தான் ஏற்றுக்கொள்வதான உறுதிமொழியை தனக்கு வழங்கியதாகவும் பெலாரஸ் தலைவர் கூறுகிறார். எனினும் புட்டின் தங்களை ஈவிரக்கமின்றி நசுக்கி விடுவார், அழித்து விடுவார் என்ற அச்சத்தை பிரிகோஜின் வெளிப்படுத்திய போது அவ்வாறு நடக்காது என்ற உத்தரவாதத்தை தான் வழங்கியதாகவும் அலெக்சாண்டர் லுகாஷென்கோ கூறுகிறார். இதன் பின்னர் தான் வாக்னரின் மொஸ்கோ நோக்கிய நகர்வு நிறுத்தப்பட்டு சமாதான ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரிகோஜினிக்குரிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் வாக்னர் மீதான ரஷ்ய குற்றவியல் வழக்கு கைவிடப்பட்டதாகவும் பெலாரஸ் தலைவர் கூறுகிறார். பெலாரஸில் தற்போது தங்கியுள்ள தமது தலைவருடன் இணைய விரும்பினால் அவர்களுக்காக கைவிடப்பட்ட ஒரு இராணுவ தளம் வழங்கப்படும் எனவும் பெலாரஸ் தலைவர் கூறுகிறார். எனினும் அவர்களது நகர்வுகள் கண்காணிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் பெலாரஸுக்குள் வாக்னரின் தலைவர் நுழைந்தமை அயலில் உள்ள நேட்டோ நாடுகளை அச்சத்துக்குள்ளாக்கியுள்ளது.
லத்துவியா லித்துவேனியா ஆகியன பெலாரசுக்குள் வாக்னர் இருப்பது தமக்கு அச்சுறுத்தல் எனவும், வாக்னர் ஒரு தீவிரமான குழு என்பதால் ஊடுருவல் தாக்குதல்களை தமது நாடுகளுக்குள் நடத்தலாம் எனவும் அச்சம் வெளியிட்டுள்ளன. எனினும் நாளை மறுதினம் உக்ரைனில் உள்ள வாக்னர் குழு தம்மிடமுள்ள இராணுவ தளவாடங்களை ரஷ்ய இராணுவத்திடம் கையளிப்பதும், அதன் பின்னர் அவர்கள் விரும்பினால் ரஷ்ய இராணுவத்துடன் இணைந்து பணியாற்றலாம், இல்லையென்றால் குடும்பங்களுடன் இணையலாம் எனவும், அதுவும் இல்லையென்றால் பெலாரஸில் உள்ள பிரிகோஜினுடன் இணைந்து கொள்ளலாம் எனவும் ரஷ்யாவால் அறிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.